வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றினா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சாண்ட்மேனோட சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பன் பண்ண உடனே சாண்ட்மேனோட ட்ரீம் வேர்ல்டை காட்டுவாங்க. அந்த ட்ரீம் வேர்ல்டை மொத்தமாக அழிஞ்சிருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ட்ரீமை வந்து ஒரு 100 வருஷம் சிறை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதனால் ட்ரீம் வேர்ல்டு அழிஞ்சு வச்சு ட்ரீமரோட கோட்டைக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. நமக்கே பார்க்க பரிதாபமாக இருக்கும், அந்தளவுக்கு கோட்டையை சேர்த்து வச்சுருப்பாங்க. உள்ளே வந்தோடனே லூசியானா எல்லாத்தையும் சொல்லுவாங்க, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவாங்க. நீங்கள் போன பிறகு இது போச்சு அது போச்சு, இங்கிட்டு பாத்திரம் காணா, அங்கிட்டு பண்டத்தை காணா, அங்கிட்டு புக்கை காணா, அங்கே லைப்ரரியை காணான்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஓடி விட்டாங்க, நான் மட்டும்தான் நீங்கள் வருவீங்க நம்பிக்கையோடு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாப்பில். பரவாயில்ல, நீனா சின்ன நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாப்பில். அப்புறம் கீழே கிடந்த ஒரு பீஸ் எடுத்து எல்லாத்தையும் திருப்பி கலெக்ட் பண்ணலாம், அதாவது இவர் கடவுள் தானே இந்த இடத்த திருப்பி சரி பண்ணலாம் பார்ப்பாரு. இவரோட சக்தி எல்லாத்தையும் அவன் யாட்டையே போட்டான் இல்லை, அந்த வைரம், அவரோட சாண்டு, அப்புறம் அவரோட ஹெல்மெட்டு எல்லாத்தையுமே எடுத்தான் இல்லை. இப்போ சாண்ட்மேன் வந்து சக்தி கம்மியான ஆளாக இருப்பார், அது இல்லாமல் ரொம்ப வீக்காக பலவீனமாக இருப்பார். ஏன்னா 100 வருடங்கள் வந்து சரிபட்டுறதுனால பலவீனமாக இருப்பார். அவரால் அதை மொத்தமாக சரி பண்ண முடியாது, கீழே விழுந்துருவார். அப்புறம் நம்ம லூசியானா சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப பலவீனமாயிட்டீங்க, முதல் சாப்பிடணும், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, பெட் ரெஸ்ட் எடுத்தால் சரி வரும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் சொல்லுவார், என்னுடைய சக்தி வந்து குறையலை, என்னுடைய ஆற்றல் வச்சுருக்க என்னுடைய டாலரையும் என்னுடைய சாண்டு என்னுடைய ஹெல்மெட் எல்லாத்தையும் திருடிட்டாங்க, திருடி அதை வேறு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, அது லண்டனில் இருக்குன்னு காட்டுவாங்க. இவங்க வந்தாக்கா வந்து ஒவ்வொன்றையும் அந்த பழங்காலத்தில் பொருள்லாம் வாங்கி டபுள் மார்க்கெட்டில் விற்கிறது, அதாவது பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறது. இங்கிட்ட ஒரு போடு, அங்கிட்ட ஒரு போடு, தாமர சின்னத்தில் ஒரு குத்து, தென்னமர சின்னத்தில் ஒரு குத்துன்ற மாதிரி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த வியாபாரம் இருக்குது அந்த வியாபாரம் இருக்குன்னு பல லாங்குவேஜில் பேசி வித்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களை கண்டுபிடிச்சி நம்மளுடைய கொரிந்தியன் வந்துடுவான். நம்ம யார் அந்த கண்ணை சாப்பிடுவாப்பில் இல்லை, அந்த ட்ரீமோட கெட்ட கனவு, அது இங்கே வந்துடும். வந்து ஒரு எச்சரிக்கும், நீ வந்து எல்லாத்தையும் ஆட்டை போட்டு வந்திருக்க, அவனை ட்ரீம் கொள்றதுக்கு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, என்ன இது கொள்ள வரான், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லணும், அவனுடைய பொருட்கள்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அந்ததெல்லாம் எங்கே வச்சிருக்கேன் கேட்கும்போது சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டோன்னே பேசிகிட்டே இவங்களோட வாக்குவாதம் போயிட்டுருக்கும். பேரலாம் நம்மளுடைய சாண்ட்மேனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்மளோட பிஏ லூசியானா. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய சக கடவுள்கிட்ட சொல்லலாம்ல, உங்கள் அக்கா உங்கள் சொந்தக்காரங்கிட்ட சொல்ல வேண்டியதானே, சொல்லி அவங்கள ஹெல்ப் கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் அடைபட்டிருக்கும் போது ஏன் அவங்கள ஹெல்ப் கேட்கல அப்படின்னா, நான் அடைபட்டிருந்தது நான் துன்பப்பட்டது எல்லாமே என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு தெரியும், தெரிஞ்சவங்க வரமாட்டாங்க, ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்க சட்டம் அப்படி தான், அவங்கவுங்க பிரச்சனைகளை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யார் பிரச்சனையும் திரட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்கன்னு இல்லை, நீங்கள் கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்டோன்னே, சரியா இப்போ அது பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம போய் ஒரு 3 பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் இவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாத பதிலெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அங்கே தான் போகணும். அதுக்காக நம்ம போகும்போது நம்மகிட்ட ஏதாச்சும் ஒன்று இருக்கணும், அவங்களுக்குன்னு பரிசு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும், நானே உருவாக்குனது என் கையால் முழுமையாக உருவாக்குன ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கா இங்கே அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் தானே இதெல்லாம் உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லூசி என்ன சொல்லுவாங்க, அப்படி இல்லை முழுமையாக நான் உருவாக்குனதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு டிராகனை காட்டுவாங்க, அதாவது ஒரு டைனோசர் மாதிரி ஒன்று காட்டுவாங்க, அதை போய் திருப்பி வாங்குறதுக்காக போவாப்பில் ஒரு இடத்துக்கு. இந்த டைனோசரை இந்த ட்வின்ஸுக்கு தான் கொடுத்துருப்பாரு. இந்த ரெண்டு பேருமே ஆக்சுவலாக அண்ணன் தம்பி மாதிரி, ஒருத்தர் நல்ல ஒரு மாதிரி மைண்டு, இன்னொருத்தர் கெட்ட ஒரு மாதிரி மைண்டு. ட்வின்ஸ்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரெயின், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அது மாதிரி. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே முஸ்லீம் ஆட்கள் மாதிரி காட்டியிருப்பாங்க. அது என்ன காரணத்துக்காகன்றது அது அப்புறம் பார்க்கலாம். எனக்கு நான் கொடுத்த பொருள் எனக்கு திருப்பி கொடுங்க, நான் ட்ரீமை காப்பாற்றணும், ட்ரீம் வேர்ல்டை காப்பாற்றணும்னு சொல்லி கேட்பாப்பில். கொடுத்த பொருள் திருப்பி கேட்டுகிட்டு இருப்பாப்பில். அவங்க தரமாட்டாங்க, எங்களை கூட எடுத்துக்கோங்க, அதை நான் தரமாட்டோன்னு சொல்லி இதை கொஞ்சம் வாக்குவாதம் போகும். அதுக்கப்புறம் அந்த நான் உங்ககிட்ட கேட்க வரல, அந்த உயிரினத்திட்ட தான் கேட்க வந்திருக்கேன்னு சொல்லி அதை கேட்பார். அதுவும் ஒத்துக்கும், ஒத்துக்கிட்டோடனே அதோட ஆற்றலெல்லாம் எடுத்து பார்ப்பில, எடுத்து சாண்டாக மாற்றிடுவார். ஏன்னா இவர் சாண்ட் வச்சு தான் உருவாக்கியிருப்பார். அந்த ஒரு கொஞ்சம் சாண்டு கையளவு இருக்கிறத வச்சு கடலில் அவர் ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே இருக்க ஒரு ஏரி மாதிரி இருக்கும், அந்த ஏரிக்குள்ளே போட்டு கனவுக்குள்ளே போனாதான் கனவுலேருந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டி எடுக்க முடியும். ஏன்னா இப்போ வற்ற எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை. ஸோ கனவுல போய் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் ஒருத்தவங்க ட்ரீம்லேயும் ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டு வந்து அந்த 3 ஆட்களுக்கு பதில் கேட்பாங்க. பதில் கேட்கக்கூடிய அந்த 3 ஆட்களுக்கு பரிசாக கொடுக்கணும், அப்போ தான் இவங்களுக்கு ஆன்சர் அவங்க சொல்லுவாங்க. அதனால ஒரு இடத்துக்கு போய் ஒரு விவசாயியோட கனவுல போய் 4 முனையில் சேரக்கூடிய அந்த 4 முனையை தூக்குவார். இது எதுக்கு சம்மந்தம்லாம் வச்சாயின் தெரியல, ஆனால் எக்ஸ்குரியேட்டாக இருக்குது. இன்னொரு ஒரு இடத்துல தூக்கு மேடையில் தூக்கு மேடை எடுத்துட்டு வருவாப்பில், அப்புறம் கண்ணை காட்டுவாங்க, எந்த கண்ணு ரைட் கண்ணை காட்டியிருப்பாங்க பாருங்க. ரைட் கண் அந்த கண்ணு தான் கருவிழி தான் மெயின் பிளாக் ஹோல்னு சொல்லியிருப்போம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை அந்த மேட்டர் காட்டுவாங்க. சர்ப்பத்தை காட்டுவாங்க, சர்ப்பம் ஒரு முட்டையை பாதுகாக்கும், ஆனால் அந்த முட்டை வந்து டிராகன் முட்டை, நோட் பண்ணிக்கோங்க, பாம்பு டிராகன் முட்டை.
ஓகே, இந்த பாம்பை வந்து அவருடைய சட்டப்பையில பிடிச்சி வச்சுக்குவாப்புல, அந்த ஜெர்கின்ல பிடிச்சி வச்சுக்குவாரு. அவர் போட்டிருந்த கோட் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதில் பிடிச்சி வச்சுக்குவாரு. அந்த கோட் வந்து ஒரு கேலக்சி மாதிரி, அதை அவர் ஓப்பன் பண்ணவோ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸே தெரியும். ஸோ அதுக்குள்ளே அந்த பாம்பை எடுத்து வச்சுட்டு அவர் கொண்டு போயிருவார். அதை முட்டையும் எடுத்துகிட்டு போய் அந்த மூணு பேர்கிட்ட போனோடனே அந்த மூணு பேர்கிட்ட ஒவ்வொரு கேள்வி, நான் மூணு கேள்வி கேட்கணும், மூணு பேர்கிட்டையும் மூணு கேள்வி, அந்த மூணு கேள்விக்கும் ஒரு ஒரு பதில் தான் வரும், அதுக்கு மேலே நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முதல் பரிசை கொடுக்கணும், அந்த பாம்பை கொடுப்பாப்புல. அவங்க கொண்டு வந்த பரிசை வந்து கேட்பாங்க, அதான் பாம்பு. அந்த பாம்பை கொடுக்கோடனே அவங்க வாங்கி சரி ஏதாவது பண்ணுவாங்க அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தா வாயில முழுங்கிட்டு இருப்பாங்க, வெத்தலை பார்க்க போற மாதிரி வாயில முழுங்கிட்டு. மொதல் அவன் என்னோட சாண்ட் எங்க இருக்குன்னு கேட்டோடனே, ஒரு நாட்டில் உன்னோட சாண்ட் வந்து ஒரு மந்திரவாதிட்ட இருக்கு, பேய் பிடிச்சவங்கலாம் அடக்குவாங்கல்ல, ஸோ அந்த பொண்ணுகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஹெல்ம் யார்ட்ட இருக்கு அப்படிங்கும் போது, ஒரு சூனியக்காரங்கிட்ட இருக்கு, அதாவது இது நரகத்துல இருக்குன்றவாங்க, நரகத்துல இருக்க ஒருத்தவன்ட இருக்கு, அவன் அவனை பாதுகாக்கிறதுக்காக ஒரு டாலரா செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி நம்மளுடைய வைரக்கல், அந்த வைரக்கல் என்னாச்சு அப்படிங்கும் போது, ஒரு குழந்தைகிட்ட இருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த பொம்பளை தூக்கிட்டு போயிருக்கல, அந்த பொம்பளைட்ட இருக்கும். அது எங்க இருக்கு இப்போ, யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டோடனே, நான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சுன்னு சொல்லி கடுப்பாயிருவாங்க. அந்த மூணு பேரோட சிம்பிளை கவனிங்களேன், இது தமிழ் படத்தில் இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு படம் வந்துச்சு இல்லை, விக்ரம் படத்தில் கூட இந்த மாதிரி தான் போஸ்டர் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, இதே சிம்பிளில் தான் போஸ்டர் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் அந்த முட்டையை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னு கேட்டோடனே, அந்த முட்டையை வந்து அந்த ரெண்டு ட்வின்ஸ் இருந்தாங்கல்ல அண்ணன் தம்பி, அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அந்த ரெண்டு அண்ணன் தம்பி ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன். இந்த டாலர் தான் நம்மளுடைய அந்த ஆட்டையை போட்ட அந்த அக்காட்ட இருக்கும், அந்த அக்காவை பாதுகாத்துட்டு இருக்கும். அந்த அக்காவை எப்படின்னா, அந்த அக்காவை யாராவது கொல்லணும்னு நினச்சி நெருங்கிட்டாங்கன்னா அவங்க மொத்தமாக பஸ்மமாயிருவாங்க, இல்லை வெடிச்சு சத்தரிடுவாங்க. கொரிந்தேன் போய் அங்கே சாவடிக்க போவாப்பில், நீ அவசரப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலர் எடுத்து காட்டிடுவாங்க. கொரிந்தேனை பீஸ் பீஸாக பிரித்து பார்சல் பண்ணிடுவாங்க. அவங்க கையில் போட்டிருக்க மோதிரத்தை பாருங்கள், மரகதக்கல். என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில், அது வைரக்கல் நம்ம அணியலாமா அப்படின்னு கேட்டாங்க. வைரக்கல் அணியணுன்னா பல வழிமுறைகள் இருக்குது, ஸோ அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு ரிஸ்க் அதிகம். நீங்கள் நார்மலாக வெள்ளி அல்லது கோல்டில் நடுவரில் போடுங்க, அது ஆற்றல் எடுக்கலாம். ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, ஸோ நடுவரில் தான் உங்களுக்கு ஞானத்தை எடுக்க முடியும். அப்புறம் அந்த ரெண்டு ட்வின்ஸ்ட்டு அந்த முட்டையை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அந்த முட்டையை திருப்பி ஒரு ரொட்டேஷன் மாதிரி, அதாவது அவங்ககிட்டருந்து எடுக்கப்பட்டது திருப்பி கொடுக்கப்பட்டுருச்சு, புரியுதா உங்களுக்கு? எங்கேருந்து எது எடுக்கப்படுதோ அதே திருப்பி அங்கேயே வைக்கப்படுது. அந்த பொம்பளை, அந்த ஆட்டையை போட்ட பொம்பளை மயனை போய் பார்க்க போகுது, ஏன்னா மயன்ட்டு தான் டாலர் இருக்குது. அந்த மயன் வந்து அம்மாவுக்கு தெரியாமல் வேற ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டான் அந்த டாலரை. இப்போ ரெண்டு பேரும் ஏன்னா பொருத்தமாக இருப்பாங்க, இவனுக்கு அவங்கள பிடிக்காது அவங்களுக்கு இவனை பிடிக்காது. வந்து கேட்கும் போது என்ன எப்படி இருக்க நல்லா இருக்க, நம்மளை தேடி ட்ரீம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு என்ன அதெல்லாம் வாக்குவாதம் நிறையா பேசுவானுங்க, அது நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இவன்ட்டு தான் இது நான் சொன்னேன்ல போன எபிசோடில், இந்த குழந்தை தாங்க பயங்கரமாக சேட்டை பண்ணணும்னு, இந்த பைத்தியம் தான் பயங்கரமாக சில வேலைகள் பண்ணுவாப்பில், அதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். அந்த கோல்டு டிராகன்ட்ட வந்து நம்ம ஆள் ட்வின்ஸில் ஒரு ஆள் வந்து கதை சொல்லுவார், அந்த கதை தான் ரொம்ப முக்கியமான மேட்டர். அந்த கதையை கவனிங்க, ஒரு ஊரில் ரெண்டு அண்ணன் தம்பி இருந்தாங்க, அந்த ரெண்டு அண்ணன் தம்பி அதாவது ட்வின்ஸ் இருந்தாங்க. அந்த ட்வின்ஸு ரெண்டு பேரும் இணைபிரியா சகோதரர்கள், அண்ணன் வந்து ரொம்ப பாசமானவன், தம்பி நல்லா பார்த்துப்பான் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே அப்போசிட்டாக போட்டு பார்த்துக்கோங்க, இதில் வந்து இவர் தம்பி, அந்த இன்னொருத்தர் இருந்தார்ல அவர் வந்து அண்ணன், இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு உண்டுகிட்டு இருப்பாங்க. அண்ணன் தம்பியை மதிக்கவே மாட்டான், அடிச்சு கொண்டுகிட்டே இருப்பேன், தம்பி மேலே பயங்கரமான காழ்ப்புணர்ச்சி இருக்கும். ஆனால் தம்பி ரொம்ப நல்ல பாசிட்டிவான ஆள், எல்லாத்தையுமே நல்லபடியாக பேசுவாப்பில் கொஞ்சம் சாஃப்டான ஆள். ஆனால் அண்ணன் அரை ரகடான பாய், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது அண்ணன் தம்பி யாருன்றது ஆதியிலேருந்து யோசிச்சு பாருங்கள், யார் முதல்ல உருவாகினாங்க, யார் இப்போ அரகண்டாக இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள், மனிதர்களையும் யோசிச்சு பாருங்கள், விஷயம் புரியும். அப்புறம் திருப்பி நான் பூமிக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாப்பில், ஏன்னா சாண்டு அதெல்லாம் அங்கே தானே இருக்குது, எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நீங்கள் போய் அங்கே தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் போகிறப்போ ஒரு ரேவனை கூட்டி போங்கன்னு சொல்லுவாங்க. ரேவன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, காகம், காகத்தை கொண்டு போங்க, அதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும், என்ன யாரும் கண்காணிக்கிறது எனக்கு பிடிக்கல, தேவையில்லாமல் அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாப்பில். ஹோட்டல் ஓப்பன் பண்ணி போயிடுவாப்பில், இந்த கடலை ரெண்டாக பிளந்துட்டு போவாங்க, இல்லை இந்த கடலை ரெண்டாக பிளந்துட்டு போவாங்க, இல்லை ஏதோ ஒரு புராண கதையில் கூட இதை வரும், அந்த மாதிரி ஒரு ஷாட் வரும், கிருஷ்ணனுக்கும் வரும் ஜீசஸுக்கும் வரும், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதை பற்றி ஒரு போஸ்டர் போட்டிருந்தோம், இவர் கிளம்பி போயிடுவாப்பில். ஆனால் அவங்க ரேவன் அனுப்பி வச்சுருவாங்க, அது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அங்கே சின்ன படமாக செதஞ்சு போச்சுல அந்த கொரிந்தியன், அது எங்கே வருதுன்னா ட்ரீமுக்கு வந்துடுது. ஏன்னா எங்கேருந்து அழிஞ்சாலும் அது இங்கே தான் வந்து சேரணும், ஏன்னா இதோட இடம் ட்ரீம் தான். ட்ரீமில் முழுமையாகி வந்து இறங்கிடும். இறங்கினோடனே நம்மளுடைய லூசியானாட்ட பேசுவாங்க, என்ன உங்கள் ஆளாக வேணாம் அப்படின்னா, திருப்பி ட்ரீட் அவர் பூமிக்கு தான் போயிருக்காரு, ரைட் இனிமேல் பூமியிலேருந்து அவர் திருப்பி வர மாட்டார் அப்படின்னு, அதாவது கடவுள் இவனை உருவாக்கினவனே திருப்பி அடிக்க போகிறான்ற மாதிரி போவான். போயிட்டு திருப்பி மேஜிக் பவரை இவரோட பவரை யூஸ் பண்ணி இவர் எடுத்துக்க போயிடுவார். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடு நிறைய விஷயம் பார்க்கலாம். இந்த எபிசோட் வந்து நான் அதோட விளக்கம் தான் கொடுத்துருக்கேன், இதில் நிறையா மறைபொருள் இருக்குது. அது ஃபஸ்ட் எபிசோடை பார்க்குறவங்களுக்கு தான் அதை அந்த பாயிண்ட் ஆஃப்ல பார்க்க முடியும். எல்லா எபிசோட்லையும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நான் மொதல் எபிசோடு சொல்லியிருக்கேன்ல, அந்ததை மைண்டில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.